பிரைஸ் லார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அனைவர் பர்சனலாவே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அனைவர் கிறிஸ்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வந்து நம்மளே நிறைய டைம் நினைப்போம், என்னடா ஒரு பிரச்சனை இப்பதான் முடிஞ்சு, பிரச்சனைக்கு மேல அடுத்தடுத்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும், இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்து அடுத்து ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இதெல்லாமே ஏன் இப்படி வருது, நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம மேற்கொண்டு எப்படி நம்ம வாழ அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம். முக்கியமா வந்து தாவீது ராஜா இருக்காரு, வேதத்துல கூட படிக்கிறோம் தாவீது ராஜா பத்தி. அவர் வந்து ஒரு யுத்த வீரர், அவர் அநேக யுத்தங்களை பார்த்திருக்காரு. அவர் எப்படி அந்த யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சு ஜெயிச்சு அவருடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம். வந்து தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு யுத்த வீரர், அதனால வந்து அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தாவீது ராஜா வந்து ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணாரு. அது என்னன்னா, வந்து என்னதான் யுத்தம் இருந்தாலும் சரி, அவர் யுத்த வீரனா இருந்தாலும் சரி, அதனுடைய அறிவு அவருக்கு நிறைய யுத்தத்துல நிறைய பழகினவரா இருந்தாலும் சரி, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டர் கிட்ட வந்து கேட்டு கேட்டு செய்வார். ஆண்டர், நான் யுத்தத்துக்கு போலாமா, இல்ல யுத்தத்துக்கு போக வேண்டாமா, நான் எப்படி செய்யணும், பிளான் வந்து ஆண்டர் கிட்ட தான் கேட்பாரு. ஆனா அவர் யுத்தத்துக்கு பழகினவர் தான், கோலியாத்தை ஜெயிச்சிருக்காரு, சிங்கத்தை ஜெயிச்சிருக்காரு, கரடியை ஜெயிச்சிருக்காரு. அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு யுத்த வீரன் தான், எல்லாமே அவருக்கு தெரியும், யுத்தத்தை பத்தி எல்லாமே ஏ டு இசட் அவருக்கு தெரிஞ்சாலும் கூட ஆண்டர் கிட்ட தான் பிளான் கேட்டு ஆண்டர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் நடந்தாரு. நம்ம வாழ்க்கையிலயும் கூட ஆண்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு திறமை தந்திருப்பாரு. திறமையே இல்லாம ஆண்டர் யாரையுமே படைக்கல. ஒவ்வொருத்த உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு தாளந்து இருக்கும். நம்ம அந்த தாளந்துல இதுல நம்ம ஒரு தாளந்து நம்ம எக்ஸ்பர்ட்டா இருந்தோம்னா வந்து நாம வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றத விட, ஏ டு இசட் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கறத விட, அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றத வந்து நம்ம ஆண்டர் கிட்ட கேட்டுதான் நம்ம செய்யணும். ஏன்னா வந்து ஒரு டைம் வந்து அந்த பிரச்சனை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணிட்டோம், ஆனால் அடுத்த டைம் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்மளே வந்து சுயமா நினைக்காம ஆண்டர் கிட்ட கேட்டு செய்யணும். ஏன்னா வந்து தாவீது ராஜா கூட நம்ம பார்த்தோம்னா வந்து ஆண்டர் வந்து ஒரு சில டைம் வந்து தாவீது ராஜா வந்து யுத்தத்துக்கு நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லுவாரு, இன்னொரு டைம் பார்த்தா நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லுவாரு, ஒரு டைம் வந்து நீ அமைதியா வேற எங்கேயாச்சும் பதிவிட அங்கிட்ட பதுங்கி இரு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம், அவர் யுத்த வீரர் தான், எப்படி யுத்தம் பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து ஒவ்வொரு டைம் போகும்போது ஆண்டர் வந்து ஒரே பிளான் ஆண்டர் வந்து அவர் தாவீது ராஜா கொடுத்ததே இல்ல. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனையிலயும் ஒவ்வொரு யுத்தத்திலயும் வந்து டிஃப்ரெண்டான வேற வழியான நிறைய பிளான்ஸ் வந்து ஆண்டர் கொடுத்துட்டே இருந்தார். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வந்து நான் இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கேன், ஆனாலும் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும், முன்னாடியே நான் இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு இல்லாம, ஆண்டரே இந்த பிரச்சனை இருக்கு, இந்த டைம் நான் எந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ண, நான் எப்படி இதை வந்து நான் சமாளிச்சு, நான் எப்படி நான் இதை ஜெயிச்சு வர அப்படின்னு ஒவ்வொரு டைமும் தாவீது ராஜா வச்சிருந்த, தாவீது ராஜா எப்படி ஒரு கொள்கை வச்சிருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் வந்து ஆண்டர்கிட்ட கேட்டு கேட்டு எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் நம்ம கேட்டு கேட்டு செய்யணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு தீர்மானமா நம்ம இருக்கும். நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டோம்னா ஆண்டரை வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அன்னையோட வந்து எல்லா பிரச்சனையுமே மாறிடும், இதனால் வரைக்கும் இந்த பிரச்சனையில எதுவுமே இனிமே இருக்காது அப்படின்ற ஒரு தவறான வந்து எண்ணம் இருக்கு. அதாவது கண்டிப்பா வந்து அந்த பிரச்சனைகள் மத்தியில வந்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருப்பாரு, ஆனா பிரச்சனையில வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டர் சொல்லிக்கிற உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம சாகுற வரைக்குமே நம்ம வாழ்க்கையில வந்து ஒண்ணு மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்தவங்களா நம்ம இருந்தாலுமே பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், இதுதான் வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆண்டர் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு ஐடியாஸ் தருவார், ஒவ்வொரு வெளிப்பாடுகள் தருவார். இந்த பிரச்சனைக்கு நீ இப்படி ஜெபம் பண்ணி இப்படி நீ விடுதலை வாங்க, இந்த பிரச்சனைக்கு நீ இந்த மாதிரி பண்ணி விடுதலை வாங்க. இதுதான் வந்து அன்னைக்கு தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னாரு. நம்ம அதுக்காக நம்ம போன முறை நம்ம இப்படிதான் பண்ணோம், இப்படி ஒரு பிரச்சனை வந்து நம்ம இப்படிதான் பண்ணோம்னு சொல்லி நம்ம சுயமா போய் திரும்ப வந்து ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. ஒவ்வொரு முறையுமே நம்ம ஆண்டவரை சார்ந்து சார்ந்து இருக்கிறதா ஆண்டவர் வந்து விரும்புறார். இப்ப பர்சனலா எங்களுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து முன்னாடி இயேசுவை அறிந்த காலத்துல வந்த பிரச்சனைகளை விட, அதாவது அப்ப நாங்க ஓரளவுக்கு தான் அறிந்திருந்தோம், ஆனா அப்ப வந்த பிரச்சனைகளை விட இப்ப அதை விட கொஞ்சம் அதிகமாவே ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். ஆனா இப்ப அதிகமான பிரச்சனைகள் வருது, ஆனாலும் நாங்க இன்னும் வந்து ஏன் வந்து நிலைச்சிருக்கோம், இன்னும் வந்து கத்திற்குள்ள வந்து அசையாமல் வந்து உறுதியா இருக்கும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அதே அளவு தேவன் வந்து எங்களுக்கு அற்புதங்களும் வந்து செய்தாரு. அப்பெல்லாம் வந்து மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு ஒன்னு ரெண்டு பிரச்சனை வரும், ஆனா இப்ப ஆண்டவர்கள் நல்லா வளர வளர தினமுமே ரெண்டு பிரச்சனை வரும் எங்களுக்கு. ஆனாலும் ஆண்டவர் வந்து தினமுமே ஐடியாஸ் கொடுப்பார், இந்த பிரச்சனைக்கு நீங்க இப்படி செய்யுங்க, இந்த பிரச்சனைக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தினமுமே ரெண்டு அற்புதங்களும் நடக்கும், பிரச்சனைகளும் வரும் அற்புதங்களும் நடக்கும். இதான் வந்து கிறிஸ்தவங்க வாழ்க்கை. பர்சனலா எங்க லைஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா,
ஒரு முறை எனக்கு கூட ஒரு தொண்டையில வந்து ஒரு இதமான ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது நான் சாப்பிடுற சாப்பாடு அப்படி இங்க இருந்து யாரோ அப்படி தட்டி விடுற மாதிரியே இருக்கும். அப்ப வந்து நான் எங்க வீட்டுல எல்லாருமே அந்த தெரிஞ்சு ரொம்ப நாளா வந்து இது பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு என்ன பண்ணே தெரியல, அந்த ஒரு ஆவி விசாச ஆவி வந்து இப்படி தட்டி விடுற மாதிரி இருந்துச்சு. சாப்பாடே சுத்தமா உள்ள இறங்கல. அதான் ஜெர்மனி ஆண்டவரே நான் என்ன செய்யறது, இப்படி ஒரு வித்தியாசமான பிரச்சனையா இருக்கு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. பாண்டா சொன்னாலும் ஒரு நாள் நீ வந்து ஃபுல்லா ஃபாஸ்டிங் போடு, காலையில 8 இருந்து நைட் 8 வரைக்கும் ஃபாஸ்டிங் போடு, சுத்தமா தண்ணி குடிக்க கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சரி நான் 8 மணிக்கு உட்கார்ந்தேன். ஆண்டவர் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆண்டவர் சொன்னார், மத்தையும் எடுத்து 28 அதிகாரத்து சத்தமா படி அப்படின்னு சொன்னாரு. தண்ணியும் குடிக்கல. சரி ஓகே சத்தமா படிக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சத்தமா படிச்சேன். எனக்கு புரியல, நான் கேட்டது இங்க உள்ள அந்த பிரச்சனைக்கே ஆண்டவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொன்னது இந்த மத்தேயு அதிகாரத்தை சத்தமா படிக்க சொன்னார். இதுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் வந்து விசுவாச்சு வந்து சத்தமா படிச்சேன். படிச்சு முடிச்சுட்டு அந்த ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு ஃபாஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரேன். அந்த ஆவி அந்த அங்க இருந்த அந்த ஒரு போராட்டமே இல்ல. அதுக்கடுத்து நான் ஃப்ரீயா வந்து சாப்பிட ஆரம்பிச்சது எங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயம் அது வந்து அதாவது முற்றிலுமா கீழ்படியும், அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன இப்படி சொல்றாரு, நம்ம ஒரு பிரச்சனைக்கு போனா ஆண்டவர் என்னமோ ஒண்ணு சொல்றாரு அப்படின்ற மாதிரி இல்ல. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து கீழ்படிச்சு நடக்கணும். சில நேரம் ஆண்டவர் எங்களை வந்து சில பிரச்சனை, ஆண்டவர் இந்த பிரச்சனை நாங்க எப்படி மேற்கொள்றது அப்படின்னா, சில நேரம் சிம்பிளா நீங்க 10 பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவாரு. சில நேரம் பொறுத்துன பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஒரு சில நேரம் பண பிரச்சனைகளுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நின்னோம், என்னைக்காவது ஒரு ஊழியர் நம்ம பார்த்திருப்போம், அந்த ஊழியருடைய முகத்தை நம்ம முன்னாடி காமிச்சு இவங்களுக்கு போய் காணிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளே பண பிரச்சனையில இருக்கோம், நம்ம எப்படி போய் காணிக்க கொடுக்குறது. இருந்தாலும் விசுவாசத்தோட அந்த ஊழியருக்கு நம்ம போய் உதவி செய்யும் போது ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யும். அற்புதமா நம்ம வாழ்க்கையில இருந்து அந்த பண பிரச்சனை வந்து அகன்று போறத நாங்க நேரில் பாத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சில நேரம் வந்து எதிர்காலத்தை குறிச்சு நாங்க பார்த்தோடு இருப்போம். அப்ப ஆண்டு சொல்ல ஒரு சார்ட் எடுத்து சும்மா அடுத்து அடுத்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அடுத்து 4 வருடத்துடைய பிளான் வந்து எங்களை எழுத சொல்லுவார், பிளான் வந்து வரைய சொல்லுவார். அதை வச்சு நாங்க ஜோம் பண்ணுவோம். அது அடுத்தடுத்த வருஷங்கள் அப்படியே நடக்கும். ஒரு ஒரு துளி கூட அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பமே இருக்காது. சும்மா எழுதி வச்சிருப்போம், அதான் வரும், உன் தரிசனத்தை நீ வரைந்து வைனு. அதே மாதிரி நாங்க வரைஞ்சு வச்சு ஜோம் பண்ணுவோம், அது அப்படியே வந்து அடுத்து நடக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யணும்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் நம்ம ஜெபத்துல போய் ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம கேட்டு கேட்டு செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலாம், சிஸ்டர் உங்களுக்கு வந்து தெரியுது ஆண்டவர் வந்து இதான் செய்ய சொல்றான்னு தெரியுது, எங்களுக்கு அதுவே தெரியலையே, நாங்க வந்து அப்ப எப்படி வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது ஆவியாண்ட சத்தத்தை வந்து கேட்க பழகிட்டாதான் வந்து இந்த மாதிரி தெரியும் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. ஆவியாண்ட சத்தத்தை எப்படி கேட்க பழகிறது அப்படின்ற பத்தி நாங்க இன்னொரு ஒரு வீடியோல கண்டிப்பா விரிவா போடுறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு தாவீது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பதில் வாங்கணும், ஜெயம் வாங்கணும். ஒரு முறை நம்ம ஃபாஸ்டிங் போட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, உடனே நம்ம அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்திருப்போம். உடனே அடுத்த முறையா ஆண்டவர் போன முறை நம்ம ஃபாஸ்டிங்னால தானே ஜெயம் தந்தாரு, திரும்ப நம்ம ஃபாஸ்டிங் போடுவோம். அது ஆண்டவர்கிட்ட கேட்காமே நம்மளா போய் இது பண்ணணும்னா அந்த பிரச்சனை நம்ம வெளியே வர முடியாது. ஒரு முறை ஃபாஸ்டிங் போட்டு ஜெயம் பண்ண சொல்லுவாரு, ஒரு முறை வந்து பொருத்தனம் பண்ண சொல்லுவாரு, ஒரு முறை இந்த மாதிரி வேதத்தை அதிகமா படிச்சு இது பண்ண சொல்லுவாரு, ஒரு முறை துதிக்க சொல்லுவாரு, ஒரு முறை வந்து சும்மா நைட்டு நம்ம படுத்திருப்போம். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிசாசுடைய போராட்டமா இருக்கும், தினம் தினம் நைட்டு நமக்கு தூக்கம் வராம போராட்டமா இருக்கும், நமக்கே ஒரு மாதிரி குழம்பி போயிருப்போம். ஆண்டவர் திடீர்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா அப்படியே இயேசு நாமத்தினாலே இரவு நேரத்துல என் தூக்கத்தை கலைக்கிற பிசாசை வெளியே போய் இயேசு நாமத்தினாலே அப்படின்னு சிம்பிளா சொல்ல சொல்லுவாரு. பல வருஷமா நம்ம போராடி இருக்க அந்த பிசாஸ் வந்து நமக்கு போயிடும். இந்த மாதிரி சில இதான் வந்து ஐடியாஸ் சொல்றது. சிம்பிளா நம்ம வந்து ரொம்ப நாள கஷ்டப்படுற ஒரு விஷயத்த ஆண்டவர் வந்து ஒரே நாள ஈஸியா செஞ்சு முடிச்சுடுறாரு. இதுக்குதான் நம்ம ஆண்டருடைய ஒத்தாசை வந்து எப்பயுமே சார்ந்து இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இதே மாதிரி ஒரு வீடியோல நம்ம இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.